நான் கடைசி பேச்சாளர். ஏற்கனவே கூட்டத்தில் பாதி பேருக்கு பசி எடுத்திருக்கும், பாதி பேருக்கு தூக்கம் லேசாக அப்படியே கண்ணை கட்டிட்டு வந்திருக்கும். அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், என் உடலை போலவே எனது பேச்சும் கம்மியாகத்தான் இருக்கும், அளவாகத்தான் இருக்கும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த நல்லதொரு வாய்ப்பை இந்த இடத்திலே வழங்கியிருக்கிறார். இந்த சைதாப்பேட்டை தொகுதி என்பது தலைவர் கலைஞர் அவர்கள் போட்டியிட்டு வென்ற தொகுதி. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வாக்களித்து வென்ற எத்தனையோ பெருமக்கள் இங்கே இருக்கிறீர்கள். உங்கள் முன்பு பேசுவது எனக்கு கிடைத்த வாழ்நாள் வரம். இந்த மேடையை பற்றி சொன்னார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். பேசிய மேடை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசிய மேடை, அந்த மேடையில் எங்களை பேச வைத்து அழகுபடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அமைச்சரை நல்லா தெரியும். எனக்கு மட்டும்தான் அவரை தெரியும், அவருக்கு வந்து என்னை இப்போ தான் தெரியும், அவருக்கு தெரியாது. தொலைக்காட்சியில் வருவார், நாங்கள் நாமக்கல் மாவட்டம் தான், தொலைக்காட்சியில் வருவார். ஞாயிற்றுக்கிழமானா காலையில் வருவார், மேயராக இருந்தார் அப்பொழுது, வணக்கத்திற்குரிய மேயராக. காலையில் வந்த உடனே பொதுமக்கள்லாம் கால் பண்ணி அவருக்கு பேசுவாங்க, ஐயா இந்த இடத்துல இந்த பிரச்சனை, இந்த இடத்துல குப்பைகள் கொட்டுறாங்க, இந்த இடத்துல குப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிதானமாக கேட்பார். அடுத்த வாரத்தில் அதே ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துவிட்டு, போன வாரத்தில் அந்த சகோதரி அதை சொன்னார்கள், அதை நான் செய்து காட்டிவிட்டேன் என்று சொன்ன ஒரு மனிதர். அவருடைய பெயர் மட்டும் மாசு அல்ல, அவர் செய்யும் செயல்கள் எல்லாமே மாசு தான். திமுகவிற்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. எப்படி தெரியுமா? திமுக அப்படிங்கிற கட்சியே இளைஞர்களுடைய கட்சி. அறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை 1949 தொடங்கிய போது அவர்களுடைய வயசு 40 வயசு. ஒரு கட்சி தலைவருக்கே 40 வயசுனா அப்போ அடுத்த நிலை தலைவர்களுடைய வயசு என்னவா இருக்கும்? தலைவர் கலைஞருக்கு 25 வயது, அதன் கீழே இருக்கிற ஐயா மதியழகன் அவர்களுக்கெல்லாம் 23 வயது. இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், புகழுக்கும் பணத்திற்கும் அஞ்சுகிற இளைஞர்களை நம்பி நான் இயக்கத்தை தொடங்கவில்லை, புரட்சிகர நோக்கத்தில் உடைய இளைஞர்களை நம்பி நான் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிறேன் என்று சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்து எங்களுக்கெல்லாம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கொடுத்து எங்களை இன்றைக்கு மேடையேற்று அழகு பார்த்திருக்கிற தந்தை பெரியார் அவர்களை இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன். இளைஞர் நலன் அப்படிங்கிறத நம்ம 3 பிரிவாக பிரிக்கலாம். முதல்ல இளைஞர் நலன் கல்வியிலிருந்து தொடங்குது, அதன் பின்பு வேலை வாய்ப்பு, அதன் பின்பு விளையாட்டு உடல் நலன். இந்த 3 பிரிவுகளில் பிரிக்கலாம். முத முதல்ல 12வது வரையும் பையனை படிக்க வச்சிட்டா பெரிய சாதனை. அதெல்லாம் இதுக்கு மேலே பையனை படிக்கணும், 12வது வரையும் படிச்சிட்டான் பையன், போதும் இதுக்கு மேலே வேலை வந்து செய்யட்டும் அப்படின்னு சொன்ன காலகட்டம் தான் இருந்துச்சு. தலைவர் கலைஞர் அவர்கள் பார்த்தார், பட்டப்படிப்புகள் வரை இலவச கல்வி கொடுத்து அனைத்து இளைஞர்களையும் பட்டப்படிப்பு படிக்க வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தனியார் கல்வி நிறுவனங்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு இலவச கல்வி கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கி என்னுடைய நண்பர் கூட ஒருத்தன் 12th முடிச்சு அதுக்கடுத்து அவர் போகலை, பள்ளிக்கூடம் போகலை. இந்த லோடு ஏற்றுறதுக்கெல்லாம் 12th முடித்த பசங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க மார்க்கெட்டில் லோடு ஏற்றுறதுக்கு அதுக்குன்னு. அவங்களுக்கெல்லாம் காலையில் வேலை இருந்தால் ஃபோன் வரும், தம்பி இன்றைக்கி வேலை இருக்குதுப்பா, காலையில் 6 மணிக்கெலாம் வந்துருப்பா விடியகாலம்லாம் அப்படிம்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அன்னைக்கு ஒரு கால் வந்தது யாரிடமிருந்து அப்படின்னா, மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலிருந்து, தம்பி 12வது முடிச்சுட்டு இன்னும் நீ உயர்கல்வியில் சேராமல் இருக்கிற, கல்லூரியில் சேராமல் இருக்கிற, வந்து படி, உனக்கு எல்லா உதவிகளும் இந்த அரசாங்கம் செய்து தரும் என்று சொல்லுகிறதென்றால் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. அப்போ பட்டப்படிப்பு வரையும் படிக்க வச்சார் தலைவர் கலைஞருக்கு. தான் இந்த சிந்தனை இருக்கும், தொலைநோக்கு சிந்தனை பாருங்கள். 1990களிலேயே இந்த சமுதாயத்தை வருங்காலம் வந்து கணினி யுகம் தான் ஆளப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு கணினி துறையை, கணினி படிப்பை பட்டப்படிப்பிலே கொண்டு வந்தார். அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் எத்தனையோ மாணவர்கள் நம்ம ஊரிலிருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக வெளிநாடுகளுக்கு போய் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள், விசா அதிகமாக எடுக்கப்பட்டது. அப்படி அந்த கணினி துறையிலிருந்து வெளிவந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை தரணும். 2000 ஆண்டு தலைவர் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார், என்ன பண்ணுறது இவங்களுக்கெல்லாம், கணினியை படிக்க வச்சோம், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இன்றைக்கி வெளியே வந்துட்டாங்க, இவங்களுக்கு எப்படி நம்ம வாய்ப்பு தர போகிறோம்ட்டு சிங்கப்பூர் நிறுவனத்துடன் சேர்ந்து ஐடி கொள்கையை ஏற்படுத்துகிறார். டிட்கோ, எல்காட் என்ற 2 நிறுவனத்தை
ஒன்றிணைத்து டைடல் பூங்கா என்ற நிறுவனத்தை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு ஓஎம்ஆர் சாலை முழுவதும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் இருக்கிறது. அதற்கு விதையிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டின் கடைகோடிகளில் இருந்து சென்னையை தேடி வந்து இளைஞர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் விதையிட்டது தலைவர் கலைஞர் அவர்கள். அப்போல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அம்பாசிட்டுன்னு ஒரு கார் இருக்கும். அந்த அம்பாசிட்டு காரை தான் எல்லாரையும் பார்க்க முடியும். தலைவர் கலைஞர் அவர்கள் வந்தார், புதுமையாக கார் தொழிற்சாலைகளை இந்த தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி வைத்தார். திருமாலை செயலை ஹுண்டா கார் தொழிற்சாலையை ஏற்படுத்தி தந்தார். இன்றைக்கு அங்கே சிப்காட்டு சிப்கோட் என்று எத்தனையோ தொழில் நிறுவனங்கள் அங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் திராவிட மாடல். இது தலைவர் கலைஞர் அவர் பண்ணிட்டார். தளபதி அதை அப்படியே தொடர்கிறார். எப்படி தெரியுமா? தொகுதிகள் தோறும் மினி டைடல் பூங்காக்களை அமைப்பேன் என்று சொல்லி அதை படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். சிப்காட் சிப்கோ மாவட்டம் தோறும் தொழிற்பேட்டைகள் உருவாக்கப் போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு. நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்து விட்டு தலைவர் தளபதியார் பேசியது ரொம்ப மிக முக்கியமான பேச்சு. என்ன தெரியுமா சொன்னார்? நம்முடைய குழந்தைகள் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது, வேலை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த நான் முதல்வன் திட்டம். மற்ற நிறுவனங்களிடம் போய் கையேந்தியோ கைதட்டியோ கைகட்டியோ நிற்கக்கூடாது. இவர்களை தேடி மற்ற நிறுவனங்கள் வர வேண்டும். அதற்கான அடித்தளத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த நான் முதல்வன் திட்டம் என்று சொன்னார். இன்றைக்கு கூட ஒரு பெண் ஓலா எலக்ட்ரிக் கம்பெனியிலே நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் படித்து பயனுற்று இன்றைக்கு வேலை பெறுகிறார் என்று சொன்னால் தலைவர் தளபதியார் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை அது. நான் இறுதிப் போட்டியின் போது முதலமைச்சர் அவர்கள் முன்பே சொன்ன விஷயம் அதுதான். நம்ம இந்தியாவில் எத்தனையோ பெரிய மாடல்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் இல்லை, மதவெறியை தூண்டுற மாடல் இருக்குது, ஜாதி வெறியை தூண்டுகிற மாடல் இருக்குது, ரயிலுக்கெல்லாம் தீ வைக்கிற மாடல் இருக்குது, கலவரத்தை தூண்டுற மாடல் இருக்குது. அத்தனை மாடல்கள் இருந்தாலும் இந்த மண்ணிலே தொழில் புரட்சி செய்த மாடல், கல்வி புரட்சி செய்த மாடல் திராவிட மாடல் மட்டும்தான். அதன் நாயகன் தலைவர் தளபதியார் மட்டும்தான். ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு என்ற ஒரு விஷயத்தை எடுத்து வந்தார். புதிதாக தொழில்களை தொடங்க நினைக்கிற இளைஞர்களுக்கு கருத்தியல் நிகழ்ச்சிகளை நடத்தி எப்படி அந்த தொழிலை தொடங்குவது, அதற்கான வழிகள் என்ன, நீங்கள் எப்படி துணை தொழில் முனைவோராக மாற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தது. இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், தொழில் முனைவோர்கள் முதலீட்டாளர்கள் மாநாட்டை இந்த மண்ணிலே நடத்தி காட்டினார். அத்தனை பேரையும் இன்றைக்கு உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று முதலீட்டாளர்களை ஈர்த்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற வேண்டும், இந்த தமிழ்நாடு நவீனமயம் ஆக வேண்டும் என்று நித்தமும் உழைத்து கொண்டிருப்பவர் தான் நமது தலைவர் தளபதியார் அவர்கள். அதுதான் அவரின் திராவிட மாடல் ஆட்சி. அதனை தொடர்ந்து விளையாட்டுத்துறைக்கு வருது. மாண்புமிகு அண்ணன் இளம் தலைவர் அவர்கள் அதன் அமைச்சராக பொறுப்பேற்கிறார். இந்தியாவிலேயே அதற்கு முன்பு வரை இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள், மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள், அது இந்தியா அரசாங்கத்தின் சார்பில் நடத்தப்படுவது. அதை முத முதல்ல தமிழ்நாட்டில் நடத்தி காட்டிய சாதனை நாயகர் தான் இளம் தலைவர் அவர்கள். நடத்தினதோடு மட்டும் இல்லை, அதில் பதுக்கப்பட்டியல்ல தமிழ்நாட்டை இரண்டாவது இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியவர் இளந்தலைவர் அவர்கள். விளையாட்டில் வீரர்களை நாம் பார்த்திருப்போம். முன்னாடியெல்லாம் பெண்களை வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு படிக்க உள்ளன்னா படிக்க வச்சோம். வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாதுன்னா வேலை வாய்ப்புகளுக்கு வெளிநாடு வரை இன்றைக்கு பெண்கள் சென்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைக்கு கொண்டு வந்தோம். பெண்கள் விளையாட போகலாம் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? அதை மாற்றி அமைத்ததும் திராவிட மாடல் தான். இன்றைக்கு எத்தனையோ வீராங்கனைகள் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி உலக நாடுகளோடு இந்திய நாட்டிலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதன் நாயகராக விளங்குவது அண்ணன் இளந்தலைவர் அவர்கள்தான். தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு விஷயத்தை நிறுவுகிறார். தமிழ்நாடு சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் எதுக்கு? தமிழ்நாட்டிலே இருக்கிற கடை கோடியில் இருக்கிற விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டிருக்கிற இளைஞர்கள் அதில் போய் பதிவு செய்தால் போதும், அவர்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ அரசாங்கம் செய்து தருகிறது. இதுதான் திராவிட மாடல். நமது வீட்டில் இருந்து நம்ம ஃபோனில் அட்ரஸ் சொன்ன உடனே நமக்கு வந்து சேருது பார்த்தீங்களா? இதுதான் திராவிட மாடல். நம்ம எதிர்கட்சியாக தான் இருந்தோம். கொரோனா பேரிடர் காலம், தலைவர் தளபதியார் அவர்களுடைய திட்டத்தை பாருங்க, ஒன்றிணைவோம் வா என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். நம்மளாம் வேலைக்கே போக முடியாத ஊரடங்கு காலம்,
நீங்கள் வீட்டிலிருந்து தொலைபேசியிலே உங்களோட முகவரியை மட்டும் அடித்து கொடுத்தால் போதும், அடுத்த நாள் உணவுப் பொருட்கள் உங்கள் வீட்டை தேடி வந்தது. இங்கே மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு தெரியும், நித்தமும் தலைவர் தளபதியார் அவர்கள் ஜூம் கால் மீட்டிங்கில் போட்டு உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்கிறாங்க, மக்கள் நல்லா இருக்கிறாங்களா, உணவுப் பொருட்கள் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கொண்டே இருந்த தளபதி இரவு 9 மணி 10 மணிக்கு கூட மக்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டிருக்கிற ஒரு மனிதர் தான் இன்றைக்கு நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். நமது தோளோடு தோள் நின்று பயணித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாருமே சொன்னாரு, தலைவர் அப்படின்னா முன்னாடி போகணும் அப்படின்னாங்க. தளபதி அதை மாற்றி காட்டினார், சொன்னார், நான் உங்களின் முன்னே செல்லும் தலைவனாக இருக்க மாட்டேன், உங்களை முன்னே தள்ளி பின்னே வரும் கோழையாகவும் இருக்க மாட்டேன், என்றும் உங்களின் தோளோடு தோள் நின்று உற்ற தோழனாக உங்களில் ஒருவனாக வருவேன் என்று சொன்ன தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள் மட்டும்தான். இப்படி விளையாட்டுத் துறையிலே மிகப்பெரிய சாதனைகளை ஏற்படுத்தி முதலமைச்சர் கோப்பை என்று ஒன்றை அறிவிக்கிறார் இளம் தலைவர் வந்த பிறகு. இந்த முதலமைச்சர் கோப்பை என்ன தெரியுமா வந்துச்சு, இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நடக்கிற போட்டிகளுக்கெல்லாம் கடை கோடியில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள்லாம் சென்று சேரவே முடியலை. இந்த முதலமைச்சர் கோப்பை கடை கோடியிலையும் மலைவாழில் வேலை இருக்கிற விளையாட்டு வீரர்களையும் கொண்டு வந்து போட்டியிட வைத்து இந்த வெளி உலகத்திற்கு காட்டியது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கிறார் தலைவர் தளபதியார் அவர்கள். இன்றைக்கு விளையாட்டுத் துறைக்கு விளையாட்டு வீரர்களுக்கு எத்தனையோ பல நலத்திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார். தலைவரின் 100 ஆண்டு விழாவிலே அண்ணன் இளந்தலைவர் அவர்கள் அறிவித்தார், ஊராட்சிகள் தோறும் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படும் என்று சொல்லி அதை இன்றைக்கு படிப்படியாக நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். அதே போல விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கேட்டு எங்களிடத்தில் பல நேரங்களில் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணிகளில் கூடிய விரைவில் படிப்படியாக வேலைவாய்ப்பு தரப்படும் என்று சொன்ன தலைவர் தளபதியார் அவர்கள், இளந்தலைவர் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை கடந்த 2 நாட்களாக யார் யாரோ வந்துட்டு திராவிட மாடல் அப்படிங்கிறது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, திராவிட மாடல் அப்படிங்கிறது தோத்து போயிடுச்சு அப்படின்னு 75 ஆண்டுகால கழக அரசு, கழக அரசியல், 100 ஆண்டுகால இயக்க அரசியல் திராவிடத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் கடை கோடியில் இருக்கிற மனிதனிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது, இதை எப்படி நீங்கள் எக்ஸ்பயர்டு கான்செப்ட் என்று சொல்லுவீர்கள்? அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், திராவிட நாடுன்னு ஒன்று இருக்குது, அந்த திராவிட நாடு தான் எங்கள் நாடு. ஏன் தெரியுமா நான் அதை திராவிட நாடுன்னு சொல்கிறேன், இங்கே இருக்கிற மக்களும் நாங்களும் ஒரே இனம், நாங்கள் எல்லோரும் ஒரே இனம், திராவிட இனம், நாங்கள் எல்லோரும் ஒரே மொழி, திராவிட மொழி பேசுபவர்கள், நாங்கள் எல்லோரும் ஒரே கலாச்சாரம், திராவிட கலாச்சாரத்தை கொண்டிருப்பவர்கள். ஆக இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனிதரிடத்திலும் திராவிடம் என்பது இருக்கிறது, அவரின் இரத்தத்தில் ஊறி இருக்கிறது என்று சொன்னால் திராவிட மாடலை எப்படி நீங்கள் அழித்தொழிக்க முடியும் இந்த மண்ணிலிருந்து? இவர்களுக்கு நாலாம் பதில் சொல்லவே தேவையில்லை. தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் உயிரோடு இருக்கிற காலத்திலே பதில் சொல்லிவிட்டு போயிட்டார். கலைஞர் அரங்கத்திலே பேசுகிறார், இந்த கழகத்தை அழித்து விடுவேன், ஒழித்து விடுவேன் என்று பலரும் களவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நான் உயிரோடு இருக்கும் வரை மட்டுமல்ல, நான் இறந்த பின்னும் இந்த கழகத்தை யாராலும் அசைத்து காட்ட முடியாது என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட தலைவர்களை போற்றி பாடி இன்றைக்கு இந்த பேச்சு அரங்கம் எனக்கு வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது போற்றி பேசிட. ஆக ஒரே ஒரு விஷயம்தான், நேற்றைக்கு சொன்னார்கள், நான் மற்ற கட்சிக்காரங்க மாதிரி நான் அவர்களே அவர்களேன்னெலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க. திமுகவில் தான் வந்து அவர்களே அவர்களே அப்படின்னு. இந்த அவர்களே அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குது தெரியுமா? முன்னையெல்லாம் ஒரு உயர் சமூகத்தை சார்ந்த மக்கள் இருப்பாங்க, பக்கத்து தெருவில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க. அந்த உயர் சமுதாயத்தை சார்ந்த ஆள் வந்து அந்த தாழ்த்தப்பட்டத்தில் ஒரு 60-70 வயசு இருக்கும் அந்த மனுஷனுக்கு, சின்ன பையன் 6-7 வயசாக இருக்கும், பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பான். அந்த சூழல் தான் இருந்தது திராவிடம் இந்த மண்ணில் வேரூன்றுவதற்கு முன்பாக. திராவிடம் வந்தது என்ன தெரியுமா செஞ்சுச்சு, சைக்கிள் கடை வச்சிருக்கிறவனுக்கும் முடி திருத்தகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கும் கட்சியிலே பொறுப்பு கொடுத்து கரை வெட்டி கட்ட வைத்து மேடையிலே அமர வைத்து தோளில் துண்டு போட வைத்தது இந்த திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தின் தூண்களாக இன்றைக்கு இருப்பவர்கள் எல்லாரும் கடை கோடியிலே கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், இந்த இயக்கத்தின் தத்துவத்தை நாடி தத்துவத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சிக்கு வந்தவர்கள், பணத்திற்கோ புகழுக்கோ இந்த கட்சிக்கு வந்தவர்கள் அல்ல. அதுதான் மிக முக்கியமாக நாம் இந்த நேரத்திலே பார்க்க வேண்டி இருக்கிறது.
நீங்கள் கதைகளை சொல்லுங்கள், மேடை ஏறி பல கதைகளை சொல்லிக் கொண்டே இருங்கள். ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன், திராவிடம் இன்னும் வீழவில்லை என்பதற்கு ஆளுநர் அவர்கள் பேசுகிற மேடையிலே தமிழ்தாய் வாழ்த்திலே ஒரு வரியை விட்டுவிட்டார்கள். தமிழ்நாடே கொந்தளித்தது. திராவிடர் நல் திருநாடு என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று எத்தனையோ தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் கொதித்தெழுந்தார்கள் என்று சொன்னால், இன்னும் இளைஞர்களின் இரத்த ஓட்டம் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இது இளைஞர்களின் இயக்கமாகத்தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் எத்தனை ஆண்டு காலமானாலும் யாராலும் அசைக்க முடியாது. ஏனென்றால் இது இளைஞர்களின் இயக்கம், புது பாய்ச்சல் வந்து கொண்டே இருக்கும். இந்த மேடை முடிந்தவுடன் அடுத்த மேடையில் என்னைப் போலவே இன்னொரு இளைஞர் பேசிக்கொண்டே இருப்பார். அதுதான் திமுகவின் சாதனை. அந்த அளவிலே தான் திமுக இன்றும் மக்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி, இந்த ஒரு அருமையான வாய்ப்பு, இவ்வளவு பெரிய மக்கள் இவ்வளவு நேரம் இருந்து எனது பேச்சை கேட்டிருக்கிறீர்கள், உங்கள் எல்லோருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, மேடையில் இருப்பவர்களுடைய வயதை கணக்கிட்டால் என்னை விட ஒரு மடங்கு அனுபவத்திலேயே இருக்கும். அவர்களோடு செருக்கி சமமாக என்னை அமர வைத்து அழகு பார்த்திருக்கிற அமைச்சர் அவர்களுக்கும், இந்த வாய்ப்பை எங்களுக்கு நல்கிய அண்ணன் இளந்தலைவர் அவர்களுக்கும், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாசு அண்ணன் பேசும்போது சொன்னார், கழகத்தில் மூத்த பேச்சாளர்களாக இருக்கிறாங்கன்னு, என்றைக்குமே அவர்களைப் போல நாங்கள் மாற முடியாது, அவர்களின் நிழலாக அவரை பின்தொடர்ந்து கொண்டு வேணாலும் இருப்போம் என்று சொல்லி வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.